Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம காட்டன் சாரிக்கு ரொம்ப அழகான பேட்ச் ஒர்க் நெக் டிசைன் பண்ண போறோம். அதுக்கு பாருங்க நான் ப்лауஸ் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லைனிங் பீஸ்ல நம்ம நெக்கோட ஷேப் டிசைன் ரெண்டையும் டிரா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நெக்கோட அகலம் நெக்கோட இறக்கம் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம வந்து ஷேப் வந்து டிரா பண்றோம். இது தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற நெக்கோட டிசைன் ஷேப். கரெக்டாக இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து அளவுகள் வந்து நம்மளோட விருப்பம். எந்தளவுக்கு நெக்கு பெருசாக ப்ராடாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோதான் நமக்கு ஷேப்பு. இப்போ இதை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர் லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸையும் தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக அளவுகள் மாறாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதுக்கு கேன்வாஷ் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் கேன்வாஸ் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம பெரிய பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். அந்த கழுத்து பகுதி மட்டும் கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இருக்கணுங்க. அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் கேப்பை விடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் விட வேண்டாம். அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது வெளி சைடில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1 இன்ச் கூட விட்டுக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு எங்காவது உங்களுக்கு அளவு மாறுச்சின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். வெளியளவு எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, திரும்பவும் நம்ம அதை கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த கழுத்து பக்கம் வரக்கூடிய அளவு மட்டும், அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு தாங்க நீங்கள் கட் பண்ணணும். அளவுகள் மாறிடுச்சின்னா உங்களுக்கு கழுத்து லூஸாக வரும், அதே மாதிரி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராது. அவ்வளோதான் பாருங்கள், நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு கேன்வாஷ் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேன். மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுப்போம். இதுலேயும் அந்த கழுத்து பக்கம் பாருங்கள், அதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் 1/4 இன்ச் இருக்கும், அந்தளவுக்கு நான் கேப் விட்டுக்கிறேன். இப்போது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணும்போது எப்பவும் சொல்கிறது தாங்க, கழுத்து பக்கம் மட்டும் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை கட் பண்ணுங்கள், அளவுகள் மாறிடக்கூடாது. இப்போது வெளிப்பக்கம் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டாலும் பிரச்சனையே இல்லை, நம்ம திரும்பவும் அதை கட் பண்ணிட போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்ததாக இன்னொரு கேன்வாஷ் எடுத்து அதையும் ரெண்டாக மடித்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக சென்டர் பீஸ் பாருங்கள், இதை ரெண்டாக மடிச்சுட்டு வச்சுப்போம். வச்சுட்டு அந்த மேல் பக்கம் மட்டும் என்ன அளவு இருக்கோ அதை அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நான் எல்லா ஷேப்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை அயன் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் கிளாத்தும் கோல்டு கலர் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பகுதி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இப்போது அந்த கழுத்து பகுதியை மட்டும் 1/4 இன்ச் கேப்பு விட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பகுதி தான் மேலே இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங் பீஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை தையல் போட்டுட்டு திருப்ப போகிறோம், அதனால் வெளிப்பகுதி மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைட்டாக அங்கங்கே கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. சிசர் கட் போடும்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய தையல் வந்து கட் ஆகிடக்கூடாது, அதை பார்த்து கவனமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ரெண்டாக திருப்பி வச்சுக்கலாங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம தையல் போட்ட அந்த எக்ஸ்ட்ரா பீஸும் லைனிங் பீஸும் ஒரு பக்கம் வரா மாதிரி வச்சு மேலே லைட்டாக படிமான தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸ் திருப்பும்போது அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அதே சமயம் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் பாருங்கள் தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருவோம். தையல் போடும்போது ரொம்ப உள்ளே தள்ளி போடாதீங்க, கரெக்டாக அந்த கார்னரில் போடுங்க. நம்ம ஏற்கனவே படிமான தையல் போட்டுட்டு இப்போ தையல் போடுறதுனால அந்த லைனிங் பீஸ்லாம் நமக்கு வெளியில் தெரியவே தெரியாது, ரொம்ப நீட்டாக வரும்.
இந்த மாதிரி கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எல்லா பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. நான் பாருங்கள் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸில் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு நான் தையல் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட பிடிக்காது, ஜாயின் பண்ணுறது தான் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணியும் தைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அடுத்ததாக பாருங்கள், நான் கேன்வாஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்துட்டேன், கூடவே லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கழுத்து பகுதி பக்கம் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கேங்க எல்லா பீஸ்லேயுமே. இப்போது அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லாத்துலேயும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போது இதில் அந்த கழுத்து பகுதி எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது தையல் கேன்வாஸ் மேலே வரக்கூடாது, பக்கத்தில் தான் வரணும். தையல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா பீஸுக்குமே அந்த கழுத்து பகுதி வருது இல்லைங்களா அந்த பக்கத்தில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை திருப்பி வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். இது எது கழுத்து பகுதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணும்போது எந்த பக்கம் சரியான அளவு வச்சோமோ அதுதான் கழுத்து பகுதி. அதனால் அந்த கரெக்டாக நல்லா இருக்கக்கூடிய பக்கத்துக்கு தையல் போட்டு ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லா பீஸுக்கும் நான் கழுத்து பகுதி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் அளவுகள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். அதில் ஏற்கனவே நம்ம லைனிங் பீஸில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வச்சுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் எதுவும் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு எல்லா பீஸுக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதோட மார்க் இதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ நமக்கு மார்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போது எல்லா பீஸுக்கும் இதே மாதிரியே அந்த நம்ம கட் பண்ண பீஸை வச்சு மார்க் பண்ணி நம்ம அளவுகளை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பீஸ்லேயும் இதே மாதிரி மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து இதில் பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிடலாம். இப்போது ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பீஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலே கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பின் பண்ணாமல் அப்படியே தான் தையல் போடுறேன். உங்களுக்கு அப்படியே தையல் போட கஷ்டமாக இருக்குது, மூவ் ஆகுது அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தையல் போடும்போது உங்களுக்கு பீஸ் வந்து மூவ் ஆகாது, நம்ம என்ன அளவில் வச்சோமோ அந்த அளவு அப்படியே இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சென்டர் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு லேஸ் வந்து தைச்சிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு லேஸ் எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த லேஸ் அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். லேஸ் வந்து கரெக்டாக எட்ஜில் வைங்க. நம்ம வச்சுருக்க அந்த கோல்டு கலர் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நமக்கு ஒரு மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. இப்போது ஒரு பக்கம் லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லேஸோட ரெண்டு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் லேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய இன்னொரு ஷேப்பையும் இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் அளவுலாம் மார்க் பண்ண வேண்டியதே இல்லைங்க, ஏற்கனவே நம்ம அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் மேலேயே வச்சு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல ரஃப் அடித்து விட்டு தையல் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக எட்ஜில் வரணுங்க, ரொம்ப உள்ளே தள்ளி போட்டிங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அது ரெண்டு பீஸையும் இதே மாதிரியே தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க் மேலேயே வச்சு தையல் போடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ ப்ளவுஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் மேலேயே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அளவுகள் மாறாது, ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். நான் சென்டரில் ஒரு பின்னு, இந்த பக்கம் அந்த சைடு எல்லா பக்கமும் நம்ம பின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் அங்கங்கே பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறமா இதில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நல்லா ரஃப் அடித்து விட்டுருங்க. ரஃப் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். தையல் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் தாங்க வரணும், ரொம்ப உள்ளே தள்ளி போட வேண்டாம். கரெக்டாக அந்த கார்னரில் வரா மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கோட
ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்க. முடிக்கும் போது நல்லா ரஃப் அடித்து விட்டுட்டு முடிச்சு விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதுக்கும் வந்துட்டு லேஸ் அட்டாச் பண்ண போகிறோங்க. லேஸ் வைக்கும்போது லேஸ் ரொம்ப உள்ளே தள்ளி வரக்கூடாது. அதே சமயம் அந்த ப்ளவுஸ் பீஸோட கலர் தெரியவே கூடாதுங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு ப்ளவுஸ் பீஸ் அங்கங்கே தெரிஞ்சுதுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இப்போது அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக லேஸை மடித்து விட்டு நல்லா ஷார்ப்பாக வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக தெரியும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக இதை வச்சு தையல் போட்டுக்கோங்க. லேஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாக வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் மேலே வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமலேயே ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அதில் சென்டர்லனா ரெட் கலரில் ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சுக்கிறேன். நான் என்ன ஸ்டிச் பண்ணலாங்க, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.